हेलो फ्रेंड्स, वेलकम टू रामेस हर्सवे किचन। नाम इनकी वीडियो पाकपोना और हेल्तियान बेबी लंच रेसिपी पाकपर नम्बर चेनल नया टाइप्स ऑफ बेबी फुट रेसिपी बेबी केयर वीडियोसा लिंक्सा डिस्क्रिप्शन चेक पड़ी पाको। वीडियो को मना चेनल फर्स्ट टाइम पाक फ्रेंड्स सब्सक्राइब पड़ मांदरा बेल आइकॉन क्लिक पाको। இந்த கேரட் பீன்ஸ் ரைஸ் தான் நம்ம ரெண்டு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இதில் ரெண்டு பல் பூண்டு வந்து நான் பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன், ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வதங்கட்டும். இதில் நான் வந்து ஒரு ரெண்டு பீன்ஸு ஒரு கால் கேரட்டை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதில் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மிளகு வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கொழம்பு மசாலா தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட உங்களுக்கு ஒரு சின்ன பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். அந்த ஃப்ளேவர் வந்து ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கின பிறகு நான் வந்து பாசிப்பருப்பும் அரிசியும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன், ஸோ அதை நான் ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கின அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சாதம் தான். இதில் வந்து கேரட்டு, பீன்ஸு, பாசிப்பருப்பு இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து நம்ம பெருங்காயம் சேர்க்கலை, ஏன்னா வந்து பூண்டு சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயம் வந்து தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு சாதமாக இருந்தாலும் பூண்டு சீரகம் கண்டிப்பாக இருக்கணும். இது ரெண்டுமே வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான பேபி லன்ச் ரெசிபி இது கண்டிப்பாக தாராளமாக செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.